வணக்கம் இது சாதிக் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதி இ உள்ள தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த வகையில் ஒவ்வொரு அறிஞர்களாக அறியவிருக்கும் சிறு தொகுப்பு அந்த வகையில் இன்று நாம் காணவிருப்பது ஈரா மீனாட்சி இவர் ஒரு புதுக்கவிதைகளில் பெண் கவிஞர் ஆவார் சிறந்த ஆய்வாளராகவும் இருந்தார் சிறந்த கவிதை எழுதுவதில் வல்லவராகவும் திகழ்ந்தார் இவர் நெருஞ்சி சுடுபூக்கள் தீபாவளி பகல் உதய நகரிலிருந்து மறுபயணம் வாசனை புல் என்ற நூல்களை எழுதியுள்ளார் இவர் எழுதிய ஒவ்வொரு நூல்களும் சிறந்த நூல்களாக இன்று வரை போற்றப்பட்டு இருக்கின்றன இவர் சிறந்த மருத்துவ சேவை கூட ஆற்றிக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உதயநகரிலிருந்து என்ற நூலை தமிழக வளர்ச்சி கழகமானது சிறந்த நூலாக தேர்ந்தெடுத்துள்ளது இவர் சித்த மருத்துவத்தில் சிறந்த மருத்துவ சேவை ஆற்றியதற்காக சித்த மருத்துவ சேவை செம்மல் என்ற விருதினை பெற்றுள்ளார் அது மட்டுமின்றி சிற்பி விருது போன்ற விருதுகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் புது கவிதைகளில் பல புதுமைகளை புகுத்தி இன்று சிறந்த பெண் கவிஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் அதில் ஐயமில்லை இவர் சீசு செல்லப்பாவின் எழுத்து காலத்திலிருந்து எழுத தொடங்கி இன்று வரை சிறந்த கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறார் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் இவருக்கு சிறப்பு விருதினை அளித்துள்ளது கவிக்கோ விருதினையும் இவர் பெற்றுள்ளார் புது கவிதை படைப்புகளில் புதுமையை புகுத்திய இந்த பெண் கவிஞர் தற்பொழுது சாகித்ய அகாடமி குழுவில் ஒரு ஆலோசனைக் குழுவில் உறுப்பினராக இருக்கிறார் என்றால் அது பெருமைப்பட வேண்டிய விஷயமாகும்